அடி பழகில இதை வச்சிடலாங்களா? ம், வச்சிருங்க வச்சிருங்க. மெல்ல வைங்க, கிளம்பிட போகுது. ம், இது வச்சு இதை வந்து 3 மாதம் ஆகுது. இன்னைக்கு கொத்துலாம் வாங்கிக்கிறீங்களா? கொட்டுலாம் நிறைய கொட்டு வாங்கிக்கிறேன். எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், எந்த ஒரு நோயும் வராது, கொட்ட கொட்ட உங்களுக்கு வந்து ஆயில் கூடுது, அதனால நீங்க பயந்துக்காதீங்க. இப்படிதான் இந்த இது இருக்குது. இது உள்ள பாரு, இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி எல்லாம் வரும், அதெல்லாம் துரத்தி விட்டுணும். இந்த குப்பை பாருங்க, சுத்தியும் டஸ்டா இருக்கு. ஆமா ஆமா, இதெல்லாம் அந்த டஸ்ட்ல வந்து நம்ம கிளீன் பண்ணனும். 10 நாளைக்கு ஒரு தடவை அதுல வந்து புழு வந்துரும். புழு வந்துரும், வேத்மேக்ஸ் புழுன்னு ஒரு புழு வரும். அந்த புழு வந்து அப்படியே மேல பெட்டியில ஏறி அடைய சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னா, அடைய சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படியே பூச்சிங்களாம் வெளியில போயிரும். அவ்வளவுதான், காலி பண்ணிட்டு அப்படியே போயிரும். அது நம்ம போகாம இருக்கிறதுக்கு அதை பண்ணிக்கணும். இதை அப்போ கிளீன் பண்ணணும், நீட்டாக பார்க்கணும், ஒரு ஹாபியாக எடுத்து பண்ணணும். இதில் இருந்து ஒரு பெட்டிலேருந்து எவ்வளோ தேனி எடுத்துருப்பீங்க? இந்த பெட்டிலேருந்து 3 மாதத்தில் எவ்வளோ தேனி எடுத்துருப்பீங்க? ஒரு பெட்டிக்கு வந்து சோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா 1.5 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். 1.5 கிலோ 2 கிலோ வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஆவரேஜாக 3/4 கிலோ எடுக்கலாம். 3/4 கிலோ எடுக்கலாம். 3 மாதத்துக்குள்ள சொல்றேன் இல்லையா? மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கே 3/4 கிலோ எடுக்கலாம் கேரண்டி. அதை தேன் வந்து எப்ப எப்படி வைக்கணும்னு சொல்ல முடியாது. பூ அதிகமா இருக்கிற ஏரியா இருந்துச்சுன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் தேன் எடுக்கலாம். கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 மாதத்துக்கு ஒரு டைம் எடுக்கலாம். இல்லாதையே இடத்துல கொண்டு போய் வச்சிங்கன்னா ஒரு 2 மாசம் ஆகும். மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்களாம் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் 2 மாசம் ஆகும். 2 மாசம் ஏன்னா அங்க சோர்ஸ் கம்மி, சோர்ஸ் கம்மி தான். ஆமா, அங்கிருந்து எடுத்து வரணும் இல்லையா? அந்த பூச்சி எல்லாம் போய் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போய் எவ்வளவு தூரத்துல இருந்து எடுத்து வரும் தேனி? 1 கிலோமீட்டர்ல இருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும், 2 கிலோமீட்டர் வரலாம் போகும். அது என்ன டான்ஸ் எல்லாம் அவனுக்கு தெரியுங்களா? சொன்னாங்களா அதாவது பனித்தேனி வந்து போய் வந்து பாக்குற தேனி, போய் தேன் இருக்குதான்னு போய் பாத்துட்டு வரும். பாத்துட்டு வர தேனி வந்து 1 கிலோமீட்டருக்கு தூரத்துல வந்து தேன் இருந்துச்சுன்னா ஒரு சுத்து வந்து இப்படி இப்படி இடுப்பு ஆட்டும். ஆட்டும் ஒரு சுத்து வந்து 1 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்குது. அதுவே 2 சுத்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லும். அது வந்து ஃபர்ஸ்ட் பிறந்த நாளையிலேருந்து ஒரு 4 நாளைக்கு வந்து வேலை செய்வாங்க. வேலைக்கார தேனி 4 நாள்லேருந்து கூடு சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து தேன் வைக்கிறதுக்கு வந்து தேன் பரிமாற்றம் பண்ணும். 12 நாள்லேருந்து வேலைக்கார தேனி என்னென்ன வேலை பண்ணும்? வேலைக்கார தேனிக்கு வந்து தேன் எடுத்துட்டு வர வேலை. தேன் வந்து எடுத்துட்டு வந்து உள்ள கொடுக்கும், இன்னொரு தேனி வாய் வழியா வாங்கி அதை கொண்டு போய் சேர்த்தும். ராணி தேனியோட வேலை வந்து முட்டை விடுறது தான். அதாவது அது ஒரு நாளைக்கு வந்து 500 ல் இருந்து 1000 முட்டை வரைக்கும் அது முழுக்க அது முட்டை விடுற வேலை. ஆண் தேனி வந்து மேட்டைங்க வச்சுக்குவாங்க. சும்மா துன்பு வந்து நின்னீங்கன்னா உங்களை பயம் காட்டும், ஆனா அதெல்லாம் ஆனா அது வந்து துன்புறுத்துற வேலையை பண்ணும். யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களை சுத்தி பறக்கும், அதாவது அவங்களை துரத்துறதுக்கோசரம் பறக்கும். வேற இந்த விளக்கு வேற என்ன வேலை செய்யும்? தேனி கொண்டு வருது, தேனி கொண்டுட்டு வருது. ஃபர்ஸ்ட் பிறந்த நாள்ல இருந்து அதான் சொன்னீங்களா, 4 நாள் வரைக்கும் கூட சுத்தம் பண்ணும். அதுக்கு மேட்டு தேன் பரிமாற்ற வேலை நடக்கும் ஒரு 12 நாளைக்கு. அதுக்கப்புறமேட்டு போய் தேன் எங்கெங்க இருக்குன்ட்டு பார்ப்போம். 27 நாளுக்கு அப்புறம் தான் தேன் எடுக்கிறதுக்கே போகும். வேற என்ன இந்த அடைய கிளீன் பண்றது, வேற என்ன டெத்தான அதெல்லாம் அதெல்லாம் டெத்தா இது இப்ப பூச்சி இறந்துருது. இப்ப நம்ம